தமிழ்நாடு முழுவதுமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதுமாக விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பொது இடங்களில் சிலை அமைத்து ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நடத்த பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். வீட்டில் வைத்து வழிபாடு நடத்துவதற்காக பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர். அதேவேளையில் தடையை மீறி பொது இடங்களில் சிலை அமைக்கப்படுவதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கன்னியாகுமரியில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி அம்மாவட்ட எஸ்பி பத்ரி செய்தியாளர்களுடன் விளக்கினார். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தமிழக அரசின் அரசாணையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணையும் டைரக்டாக இருக்குது. அந்த ஆணைப்படி நம்மளோட பண்டிகை கொண்டாடணுன்றது காவல்துறை சைட்லேருந்து ஒரு வேண்டுகோளாக மக்கள்கிட்ட இருக்கிறோம். அந்த அரசாணையில் இருக்கிற வழிமுறைகள் மெயினாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிநபர் அவங்களோட வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அதே மாதிரி விநாயகர் சிலைகள் பப்ளிக் இடத்துல எங்கேயுமே வைக்கக்கூடாது, பொது இடங்களில் எங்கேயுமே வைக்கக்கூடாது கம்பல்சரியாக. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனம் அப்படின்றது அந்த நிகழ்வு ஊர்வலமாக அப்போ எங்கேயுமே நடக்கக்கூடாது. அரசு ஆணையை ஃபாலோ பண்ணி, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தோட ஆணைகளை ஃபாலோ பண்ணி எல்லாரும் கொண்டாடணுன்றது எங்களோட வேண்டுகோளாக இருக்கு. வீடுகளில் வைக்கப்படும் சிலைகளை தனிநபராக சென்று அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கோவில்களில் வைக்கப்படும் சிலைகளுக்கு உரிய முன் அனுமதி பெற வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். விநாயகர் சிலைகளோடு பூ, பழம், பொறி, கடலை உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான பொருட்களையும் மக்கள் வாங்க ஆர்வத்துடன் செல்கின்றனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பூக்கள் வரத்து குறைந்திருப்பதால் பூக்களின் விலை கிடுகிடுவென ஏற்றம் கண்டன. மல்லி, முல்லை, ஜாதிப்பூ விலை 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.